நீலகிரி மாவட்டத்தின் முதல் கலெக்டர் ஜான் சல்லிவனின் 234வது பிறந்த நாள் விழா. ஊட்டியில் அரசு தாவரவியல் பூங்கா செல்லும் சாலையில் புதிதாக அமைக்கப்பட்ட ஜான் சல்லிவன் முக்கோணத்தில் கொண்டாடப்பட்டது. வேலூரில் ராணுவ உடற்தகுதி தேர்வில் தேர்வான இளைஞர்கள் எழுத்து தேர்வு நடத்த கோரி சாலை மறியல் செய்யக்கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராணுவத்தில் ஒப்பந்த அடிப்படையில் 4 ஆண்டுகள் பணி என்பதையும் ரத்து செய்ய அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் வல்லம் வடக்கால் ஊராட்சியில் 16 லட்சம் மதிப்பில் ஏரிகளை அறிவியல் சார்ந்த இயற்கை சார்ந்த புனரமைக்கும் பணியினை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். திருச்சி ரயில்வே கோட்டத்தில் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வருவாய் அதிகரித்துள்ளது என ரயில்வே கோட்ட முதுநிலை வணிக மேலாளர் செந்தில்குமார் பேட்டியளித்துள்ளார். நாகை அருகே திருக்குவளையில் நடைபெற்ற மாநில அளவிலான ஆடவர் மற்றும் மகளிருக்கான கபடி போட்டியில் 100க்கும் மேற்பட்ட அணியினர் பங்கேற்றனர். விறுவிறுப்பாக நடைபெற்ற கபடி போட்டியை ஏராளமான மக்கள் கண்டு ரசித்தனர். தருமபுரி மாவட்டத்தின் 45வது புதிய மாவட்ட ஆட்சியராக திருமதி கே சாந்தி பதவியேற்றார். பன்ருட்டி அடுத்த புதுப்பேட்டை அருகே 10ஆம் வகுப்பு மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதை அடுத்து உறவினர்கள் உடலை எரித்த நிலையில் கிராம நிர்வாக அலுவலர் புகாரின் பேரில் புதுப்பேட்டை போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருந்த கல்வி அதிகாரி திடீரென நெஞ்சுவலி காரணமாக உயிரிழந்துள்ளார். திண்டிவனம் வட்டம் இருதயபுரம் பகுதியில் பொதுமக்கள் செல்லும் வழியில் சர்ச் நிர்வாகம் மதில் சுவர் கட்டுவதை நிறுத்த கோரியும் தோண்டிய பள்ளத்தை அடைத்து பொதுமக்கள் செல்வதற்கு வழி ஏற்படுத்திட வேண்டி பொதுமக்கள் சார்பாக மனு கொடுக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே 15 ஆடுகளை லோட் வேனில் திருடிச் சென்ற கொள்ளையன் கைது செய்யப்பட்டுள்ளான். தூத்துக்குடி அருகே உள்ள வாகைக்குளம் மதர் தெரசா பொறியியல் கல்லூரியில் விளையாட்டு விழா இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளின் முன் உரையாற்றினார். 60 நாட்கள் மீன்பிடி தடை காலத்திற்கு பின் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 3500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்று இன்று காலை கரை திரும்பினர். மீனவர்களுக்கு அதிகப்படியான மீன்கள் கிடைத்திருந்தாலும் பிடித்து வந்த இறால் மீன்களுக்கு போதிய விலை கிடைக்கவில்லை என மீனவர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் பிறந்த குழந்தையை குப்பை தொட்டியில் வீசி சென்ற மர்ம நபர்கள் திருநாய்கள் குழந்தையின் சடலத்தை கடித்து குதறியதால் உடலின் பல பாகங்கள் சேதமடைந்துள்ளன. அருகில் இருந்தவர்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ள நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்ட புதிய ஆட்சியராக பெருநகர நீர் வழங்கல் பிரிவில் நிர்வாக இயக்குநராக இருந்த ஆகாஷ் IAS தென்காசி மாவட்ட ஆட்சியராக இன்று காலை பொறுப்பேற்றுக் கொண்டார். சென்னை மாமல்லபுரத்தில் நடைபெறும் ஒலிம்பியாட் சர்வதேச சதுரங்க போட்டிக்கு பார்வையாளர்களை தேர்ந்தெடுக்கும் சதுரங்க போட்டி நெல்லையில் நடைபெற்றது.